இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விஷாலோட கரியர்ல இப்பதாங்க கொஞ்சம் சக்சஸ் ஃபார்ம்லாம் மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வெற்றி பெற்ற படம்னா இரும்பு திரை திரைப்படத்தை சொல்லலாம். இந்த படம் வந்து சக்சஸ் மட்டும் கொடுக்கல, ப்ரொடியூசருக்கும் லாபம் கொடுத்துருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம் கொடுத்துருக்கு, மக்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தனக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற சண்டை கோழி பார்ட் 2 படத்தை பயங்கர கவனமாக எடுத்துட்டு இருக்காரு விஷால். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சண்டைக்கோழி படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டுங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா விஷால வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த படம் தான். அந்த படத்துக்கு அப்புறமா எத்தனையோ படங்கள் பண்ணாலும் சண்டைக்கோழி அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு மைல்கல்லான திரைப்படம். இப்போ அந்த படத்தோட பார்ட் 2க்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்காரா விஷால். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லியா நடிச்சிட்டு இருக்க வரலட்சுமி சரத்குமாரோட ஷூட்டிங் போர்ஷன் முடிஞ்சுங்க. இது தொடர்பாக விஷால் தான் ட்விட்டர் பக்கத்தில் வரலட்சுமியை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சண்டைக்கோழி பார்ட் 2 படப்பிடிப்போட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கூட வரலட்சுமி சரத்குமாரோட காட்சிகள் முடிஞ்சிருச்சு. கில்லர் கிளைமேக்ஸ்ங்க. டார்லிங் வரவுக்கு நன்றி. நாம் பார்த்த சிறந்த நடிகை அவர். அக்டோபர் 18 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சண்டைக்கோழி ஆல்ரெடி பெரிய சக்சஸ்ஃபுல்லான படம், அதனால அந்த பார்ட் 2 படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஷாலோட இதுக்கு முந்தைய படமான இரும்பு திரை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கனால சண்டைக்கோழி பார்ட் 2க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் பயங்கரமான டிமாண்ட் இருக்கான். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.